வரைஞ்சாச்சு. இப்ப உள்ளுக்குள்ள கண்ணு அந்த டிசைன்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போட மார்க்கர்ல வரைங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே கொடுத்துக்கலாம். இது உங்க சாய்ஸ் தான். மீனோட ரெக்கை கிட்ட இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கலர் பண்ண நல்லா இருக்கும். இப்போ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா வாங்க. கரெக்டா இப்போ நம்ம எல்லாத்தையுமே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ பிளாக் கலர் கிளாஸ் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம கொடுத்துருக்க அவுட்லைன் டிசைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. ஸ்லோவாக வரைங்க. நீங்கள் இதை வந்து பிளாக்ல கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அப்படியே மார்க்கரோடு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கலர் அடிக்கும் போது அது நல்லா இருக்காது. மீதி கலர் எல்லாமே டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். எல்லா டீட்டெயிலுமே வரைஞ்சிக்கோங்க. இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே அந்த black வரையஞ்சாச்சு இதுல வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா வாய் கிட்ட நாங்க red color கொடுக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அத வந்து நீங்க உங்க சாய்ஸ் தான் அது நீங்க எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் லைட்டா பிரஸ் பண்ணுங்க அதுவே நல்லதா வரும் இல்லனா அது நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகுற மாதிரி ஆயிடும் நாங்க வந்து இங்க yellow color குடுக்குறோம் yellow பக்கத்துல இப்போ நம்ம red color அடிக்கலாம் கலருமே சரி நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் அடிக்கணும் அந்த ஒயிட் கேப் விடாம நல்லா அடிங்க அது கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சுனாலும் நம்ம அது பிக்சர்லாம் கிளாஸ் பெயிண்ட்ன்றதுனால நம்ம ஈஸியா அது ரிமூவ் பண்ணிடலாம் ரக்கைக்கு வந்து நாங்க ப்ளூ கலர் கொடுக்குறோம் ப்ளூ அண்ட் எல்லோ கொடுக்குறோம் இந்த இடத்துலயுமே நம்ம எல்லோ கலரே கொடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட நாங்க கிரீன் கலர் கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம பிரவுன் கலர் கொடுக்கலாம் வாலுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம் அதுக்கடுத்ததான் நாங்க ரெட் கலர் கொடுக்குறோம் பார்க்கறதுக்கு இது அழகா இருக்கும் இப்ப நம்ம ரக்கைக்கு கலர் கொடுத்து முடிச்சாச்சு இப்ப மேல் ரக்கைக்கும் கீழே ரக்கைக்கும் நம்ம கலர் பண்ணிட்டா அவ்வளவுதான் இந்த பெயிண்டிங் பினிஷ் ஆயிடும் இந்த மாதிரி ஒழுச்சுன்னா பரவாயில்ல நம்ம அதை தொடச்சுக்கலாம் இதுக்கு நடுவுல நம்ம எல்லோ கலர்ல பெயிண்ட் வந்து போட்டுக்கலாம் மேலேயும் இதே மாதிரி அடிச்சுக்கோங்க நாங்க கீழ் ரெக்கைக்கும் மேல் ரெக்கைக்கும் ஒரே மாதிரி தான் கலர் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த பவுல் வந்து ரொம்ப ரேட்லாம் கிடையாது, வெறும் 60 ரூபீஸ் தான். இது ஒரு ஃபிஷ் பவுல். இதில் வந்து நீங்கள் லைட் ஏதாவது செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் லைட்டாக நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ வச்சு காமிக்கிறோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு லைட் வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம். ரியல் ஃபிஷ் மாதிரியே இது தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. ரூமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கூட இப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.